ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழில் ஒரு எமோஷனல் ஃபேமிலி ட்ராமாவாக ரிலீஸ் ஆகிருக்கிற உடன்பிறப்பே படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரவணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. இதில் லீட் ரோலில் பார்த்தீங்கன்னா சசிகுமார் அண்டு ஜோதிகா மற்றும் சமுத்திரகனி. இது போக பல முக்கியமான ஆட்கள் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சசிகுமார், ஜோதிகா அண்ணன் தங்கச்சி, இவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாசமாக வளர்கிறாங்க. ஜோதிகாவுக்கு திருமணம் ஆகுது. சமுத்திரக்கனி வந்து என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன், எதுவுமே வந்து சட்டப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். அப்படி நீதி நேர்மையும் தான் முக்கியம்னு சொல்லி வாழக்கூடிய சமுத்திரக்கனிக்கு நேர் எதிரானவர் சசிகுமார். எதாக இருந்தாலும் அப்போவே அடித்து கேட்டோம்னு தப்புனா ஓங்கி அப்பிடுன்னா நியாயங்கிறது உடனடியாக கிடைக்கணும்னு சொல்லி நிற்கிற ஒரு தடாலடியான ஒரு ஆள். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டத்தில் மோதல் அப்படின்னு சொல்ல முடியாது. கருத்து வேறுபாடுனால இந்த குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிருது. அதுக்கடுத்து இவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, இல்லை சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய மிச்ச கதைங்க. ஸோ முதல்ல இந்த படத்துடைய பலம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜோதிகா இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு பலமாக நான் பார்க்குறேன். அவங்களுடைய கதாபாத்திரம் வந்து சசிகுமாருடைய கேரக்டரை விட ஒரு படி அதிகமாக இருந்தது, மேலே இருந்ததுன்னு சொன்னாலும் ஜோதிகாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டோட்டல் மூவியை தாங்கி பிடிச்சது அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து வந்து சசிகுமார் ஜோதிகாவுக்கு ஈக்குவலாக அதை பேலன்ஸ் பண்ணி அவர் கொண்டு போன அந்த விதம் இந்த படத்துக்கு கூடுதலான இன்னொரு பலம். அடுத்து இமானுடைய மியூசிக். படம் நடிகளும் அவருடைய மியூசிக் வந்து தனியாக தெரிஞ்சது. வீணையும் தவளும் அதிகமான அளவில் உபயோகப்படுத்தியிருந்தார். அது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். பாடல்கள் ஒரு ரெண்டு பாட்டு தான் வந்து கேட்குற அளவுக்கு இருந்தது. மற்றது எல்லாமே ரொம்ப சுமார் ரகம்தான். ஸோ பாட்டு வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து இந்த படத்தில் வந்து சூரியுடைய காமெடி, பல மொக்கையான காமெடிகளை பல படங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்து சூரியுடைய காமெடி இந்த படத்தில் கொஞ்சம் ஆறுதலாக இருந்ததுங்க. அடுத்த பாஸ்ட்டு இந்த படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள், பல இடங்களில் வந்து நெஞ்சை தொடுகிற மாதிரியான சென்டிமெண்ட் வசனங்கள் அங்கங்கே தெரிக்க விட்டுருக்காங்க. அதெல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் இருக்கிற சில குறைகள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோங்க. இது வந்து அண்ணன் தங்கச்சிக்கான ஒரு சென்டிமெண்ட் மூவி. அதில் சூழ்நிலை காரணமாக வில்லனாக சமுத்திரகனி வர்றாரு. அவரை வில்லன்னு சொல்ல முடியாது, அவருடைய கதாபாத்திரம் இந்த இவங்களுடைய உறவு சிக்கலுக்கு எதிராக இருக்குது. ஸோ இதை இவங்க வடிவமைச்சிட்டாங்க. ஸோ சமுத்திரகனி தான் வந்து இதுக்கு சிக்கலாக இருக்கார். ஆனால் இவரை விட்டுட்டு இன்னொரு வில்லனை காட்டுறாங்க, அன்பு செல்வனை. ஸோ இந்த டோட்டல் கதையிலேருந்தே விலகி போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இன்னொரு வில்லனை கதைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தனால ஏற்படுது. இவங்க கத்தி மேலே நடந்து போன மாதிரி இந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கிற சிக்கலை எப்படி தீர்த்துக்கிட்டாங்கிறத மட்டும் காட்டியிருந்தாலே இந்த படம் வந்து பிரமாதமாக வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் இருக்கிற நம்பகத்தன்மை என்ன அப்படின்னா, பல லாஜிக் லூப் ஹோல்ஸ் வந்து இவங்க விட்டுருக்குறாங்க. அதனாலேயே எந்த இடத்துலையும் இந்த படத்தில் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கவும் முடியல. சில இடங்களில் வாய் விட்டு சிரிச்சிட்றோம். அவ்வளவு ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து இவங்க பல காட்சிகளை எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரிஞ்சது வந்து சமுத்திரகனி சசிகுமார் மேலே வெறுப்பு வர்றதுக்கான காரணம் வந்து சமுத்திரகனியோட மகன் இறந்த ஒரு ரீசன். ஆனால் அவருடைய மகன் இறந்ததுக்கான மிக முக்கியமான காரணமாக ஜோதிகா தான் இருக்கிறாங்க. அதை வந்து அவங்களே ரிவீல் பண்ணுறாங்க. அப்போ நியாயமாக சமுத்திரகனிக்கு யார் மேலே கோபம் வரணும்? ஜோதிகா மேலே கோபம் வந்து ஜோதிகாவை அவங்க அண்ணன் வீட்டிலே விட்டுட்டு போகணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜோதிகாவை கூட்டிகிட்டு போய் பாசமாக பார்த்துக்கிட்டு அவங்க அண்ணன் மேலே வெறுப்பு கட்டுறாரு. இது என்ன அடிப்படையில் இந்த கோபம் வருது? இவர் எப்படி ஜோதிகாவை மறுபடியும் ஏற்றுக்கிட்டாருன்னு புரியல. அதே மாதிரி அந்த சமுத்திரக்கனியுடைய கதாபாத்திரம் கிளைமேக்ஸில் எதனால் வந்து அவர் மனசு மாறினார் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு கன்வின்சிங் பாயிண்ட்டே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இவர் எல்லாத்துலேயுமே மனசாட்சிப்படி நியாயமாக நடந்துக்கிறவர், இதை மட்டும் எப்படி ஏற்றுக்கிட்டாருங்கிற ஒரு பெரிய கேள்வி கூறி வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய லாஜிக் லூப்ஹோல்ஸ் எடுத்துக்கேட்டுக்கு ஜோதிகா அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தாலியை கழட்டி அடமானம் வச்சுருப்பாங்க ஒரு சேட்டு கடையில். ஆனால் அதை போய் மீட்டுட்டு வான்னு சூரியிட்டு கொடுப்பாரு, அவர் போய் ரெசிப்டை கொடுத்து வாங்கிட்டு வருவார். எங்கேயுமே இப்படி ஒரு ப்ராசஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி இந்தியாவிலே கிடையாது. யார் நகையை வைக்கிறாங்களோ அவங்க தான் திருப்பணும். ஸோ இந்த மாதிரி சௌரியத்துக்கு சினிமா லிபர்ட்டியை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டனால ரொம்ப இந்த படத்தினுடைய கிரெடிபிலிட்டியே வந்து நம்மளைய யோசிக்க வைக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சசிகுமாருக்கும் ஜோதிகாவுக்கும் இருக்கிற அந்த ஒரு அண்ணன் தங்கச்சிக்கான பாசம் அப்படிங்கிறது
படம் ஃபுல்லாகவே இருக்க மாதிரியே தெரியல. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி குடும்பம், பக்கத்து வீட்டுக்காரங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் வருது. கிளைமேக்ஸில் ஒரு 5 நிமிஷம் அண்ணன் தங்கச்சிங்கிற மாதிரியான ஒரு சீன் வருதே தவிர, அந்த ஒரு டோட்டல் மூவியுடைய அந்த ஒரு ஃபீலோ கனெக்ஷனோ நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே கன்வே ஆகலை. அதுதான் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாங்க. ஓவராலாக இந்த குறைகளையெல்லாம் தாண்டி இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாங்க. அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்றே ஒன்று தான், மூளையை கழட்டி வச்சுட்டு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஆண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கார்த்திக்.